வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 அணிகளும் அணிக்கோவைகளும். இதில் எடுத்துக்காட்டு 7 இல் 7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுருக்குக சீக்கண்ட் இன்டு சீக்கண்ட் டீட்டா டேன் டீட்டா டேன் டீட்டா சீக்கண்ட் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இன்டு டேன் டீட்டா சீக்கண்ட் டீட்டா சீக்கண்ட் டீட்டா டேன் டீட்டா, இதை நம்ம சுருக்கணும் சரியா. கொடுத்துருந்ததை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம், எங்க நம்மளாக தான் எடுத்துருக்கோம் சரியா, ஏ எங்க. இப்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சீக்கண்ட் டீட்டா உள்ளே பெருக்கணும், அதே மாதிரி இந்த மைனஸ் டேன் டீட்டா உள்ளே பெருக்கணும், அதுக்கடுத்து நம்ம சுருக்கலாம் சரியா. ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்கும்போது சீக்கண்ட் டீட்டாவும் சீக்கண்ட் டீட்டாவும் பெருக்குனா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா, அதுக்கடுத்து சீக்கண்ட் டீட்டாவும் டேன் டீட்டாவும் பெருக்கணும், என்ன வரும், சீக்கண்ட் டீட்டா இன்டு டேன் டீட்டா உள்ளே பெருக்குங்க. சீக்கண்ட் டேனையும் பெருக்குனா சீக்கண்ட் டீட்டா இன்டு டேன் டீட்டா, சீக்கண்ட் டீட்டா சீக்கண்ட் டீட்டா பெருக்கணும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா சரியா. இப்போ இந்த மைனஸை உள்ளே பெருக்கிட்டோம்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும் சரியா. மைனஸ் டேன் டீட்டாவை நம்ம உள்ளே பெருக்க போகிறோம், அப்போ அந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ மைனஸ் டேன் டீட்டாவையும் டேன் டீட்டாவும் பெருக்குனா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா, மைனஸ் டேன் டீட்டாவையும் சீக்கண்ட் டீட்டாவும் பெருக்குனா மைனஸ் டேன் டீட்டா இன்டு சீக்கண்ட் டீட்டா, அதுக்கடுத்தது மைனஸ் டேன் டீட்டாவும் சீக்கண்ட் டீட்டா பெருக்கிறோம், நமக்கு என்ன வரும், மைனஸ் டேன் டீட்டா இன்டு சீக்கண்ட் டீட்டா, மைனஸ் டேன் டீட்டாவை மைனஸ் டேன் டீட்டா பெருக்குனா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா சரியா. உள்ளே பெருக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு அணிகளையும் நம்ம கூட்ட போகிறோம், கூட்டலாமா, எப்படி கூட்டணும், இது வந்து A11, இது A12, இது A21, இது A22, அதே மாதிரி இது A11, இது A12, இது A21, A22, அதாவது 11னா முதல் நிறை முதல் நிரல், A12னா முதல் நிறை ரெண்டாவது நிறை, அந்த மாதிரி அர்த்தம். கூட்டும்போது கரெக்டாக இந்த A11னையும் இந்த A11னையும் கூட்டணும். அப்போங்க என்ன இருக்குது பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா சரியா. அதே மாதிரி இது ரெண்டையும் என்ன வரும் பாருங்கள், சீக்கண்ட் டீட்டா இன்டு டேன் டீட்டா மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான், மைனஸ் டேன் டீட்டா இன்டு சீக்கண்ட். இப்போ பாருங்கள் A21ஐயும் கூட்டணும், அப்போது சீக்கண்ட் டீட்டா இன்டு டேன் டீட்டா சீக்கண்ட் டீட்டா இன்டு டேன் டீட்டா, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் டேன் டீட்டா இன்டு சீக்கண்ட் டீட்டா, இது ரெண்டையும் கூட்டிட்டோம். இப்போ பாருங்கள் இதையும் கூட்ட போகிறோம், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா, இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா சரியா. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா, நமக்கு ஃபார்முலா தெரியும் 1, இது வந்து முக்கோணவியல் ஃபார்முலா, சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா அதோட மதிப்பு 1 பாருங்கள், சீக்கண்ட் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா ரெண்டும் 1 தான், சீக்கண்ட் டீட்டா டேன் டீட்டானாலும் டேன் டீட்டா சீக்கண்டா ரெண்டும் 1 தான், பெருக்கல் இருக்குது சரியா. அப்போ இது அப்படியே கேன்சல் ஆகிடும், இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 0 வரும். அதே மாதிரி சீக்கண்ட் டீட்டா டேன் டீட்டாலும் டேன் டீட்டா சீக்கனாலும் 1 தான், இது ப்ளஸில் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்போ இது அப்படியே கேன்சல் ஆயிரும், கேன்சல் ஆகிறது என்ன வந்துடும், 0 வந்துடும். சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இதோட மதிப்பு 1. இதுதான் நமக்கு தேவையான அவங்க சுருக்கி கொண்டு வர சொன்ன அணியின் மதிப்பு எவ்வளவு, A=1 0 0 1 சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.